வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடுகளில் நம்ம அதிகம் செய்யாத ஒரு ஸ்வீட் ரெசிபி, சோஹன் ஹல்வா. ஹல்வான உடனே வாயில் போட்டதும் கறியும்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் ஹார்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்ய 10 to 15 நிமிஷம்தான் ஆகும். கரெக்டான பதத்தில் இறக்கணும், டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால் இறக்குன உடனேயே சரியான பாத்திரத்தில் சேர்த்துடணும். அதுக்கேற்ற மாதிரி தட்டு அல்லது கிண்ணங்களை நெய் தடவி ரெடி பண்ணிப்போம். அது மேலே நட்ஸை பொடிச்சோ கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிப்போம். கால் கப் நெய், 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு நெய்யை சேர்ப்போம். நெய் உருகட்டும். இதில் சர்க்கரையை சேர்த்து கலந்து விடுவோம். சர்க்கரை நல்லா கரையணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து கேரமலைஸ் ஆகணும். இந்த ப்ராசஸ் தான் இதில் முக்கியமானது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. பன்னெண்டு நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல கலர் வந்துருச்சு, பார்த்துக்கங்க. இதான் சரியான பதம். உடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இனிமேல் கொஞ்சம் வேகமாக செய்யணும். அடுப்பை நிறுத்திட்டு கீழே இறக்கி வச்சு கலந்து வச்சுருக்க மைதா மாவு பால் பவுடரை சேர்த்து கிளறுங்க. வேகமாக செய்யலைன்னா இந்த கலவை இறுகி போயிடும். கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வருது. இதை உடனடியாக கிரீஸ் பண்ண தட்டு கிண்ணங்களுக்கு மாற்றிடுங்க. கிண்ணங்களில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். உடனே சமப்படுத்தி விட்டுருங்க. சர்க்கரை நெய் சேர்த்து சரியான பதம் வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி மைதா பால் பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் வேகமாக கலந்து கிண்ணங்களில் போடணும். உடனடியாக சமப்படுத்தி விட்டுடணும். பத்து டு 15 நிமிஷத்தில் இது சட்டுன்னு செட் ஆகிடும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கத்தியால் ஓரங்களை லேசாக கீறி விட்டாலே கழண்டு விழுந்துடும். பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் மட்டுமே அதிக விலைக்கு கிடைக்கக்கூடிய சோஹன் ஹல்வா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக சீப்பாக செய்ய முடியுது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சுஷில்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.